வணக்கம். நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை தைலாவரத்திலேருந்து பேசுகிறோம். நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறது எங்களுடைய தைலாவரத்தினுடைய ஆசிரமம் தான். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மரம் என்னென்னா சாத்துக்கொடி மரம், ஆரஞ்சு மரம் கிடையாது, சாத்துக்கொடி. இந்த மரம் சாத்துக்கொடி. இதெல்லாம் அந்த திருவோடு மரம் இப்படி மரம் எல்லாமே எங்களுடைய ஆசிரமத்தில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க. இந்த மரம் பார்த்தாங்கன்னா மிகவும் இதானது. இது வந்து நமக்கு உடம்புக்கு சத்துள்ள பொருள்கள். இதெல்லாம் எங்கேருந்து வந்தோன்னா மகாராஷ்டிராவில் இருந்து தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த பழம் வந்து இறங்குது. நம்ம ஊரில் யாருமே இதெல்லாம் போடுறது கிடையாது. இதெல்லாம் போட்டால் நமக்கு நம்ம மக்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய பழங்கள். பாருங்கள், இதை பயன்படுத்துங்க, மிகவும் நல்லது. பாருங்க, இந்த மாதிரி எங்களிடம் மருந்து வாங்கி குழந்தை பெற்றவர்கள், மருந்து வாங்கி குழந்தை பெற்றவர்கள் கீழே கமாண்டில் தெரிவிங்க. அதே போல் உங்கள் பையனுடைய நட்சத்திரம் ஏதோ அந்த நட்சத்திரத்துடைய மரத்தை வாங்கிட்டு வந்து எங்களிடம் கொடுத்தா அதை நாங்கள் இங்கே இங்கே வளர்ப்போம். நீங்கள் அதில் 10 மரம் பார்த்தீங்க, ஒரே ஒரு மரம் மட்டும் கொடுத்தாலே போதும். எங்களுக்கு இந்த மரங்கள்லாம் எங்களுக்கு வந்து மக்களுக்கு நல்ல காற்றை கொடுக்கும். மக்களுக்கு நாங்கள் ஏதாவது 7 கோடி மக்களுக்கு ஏதோ செய்ய வேணும்னு நினச்சி தான் 17 ஆண்டுகளாக நாங்கள் தமிழகம் முழுவதும் நிறைய நாங்கள் மீட்டிங் நடத்தி கொண்டு வருகிறோம். விழுப்புரத்தில் இருந்து, மெட்ராஸில் இருந்து, எல்லா ஊர்களையும், திருநெல்வேலியெல்லாம், பார்வதி சேஷாய மகள்லாம், எல்லாம் ஏகப்பட்ட மரக்கன்று கொடுத்துருக்குறோம். ஏகமாகும் ஈரோட்டில் மல்லிகை அரங்கத்தில் போய் பாருங்கள், ஏகப்பட்ட மரம். சதுரகிரி சித்தர் இங்கே வந்தால் மரக்கன்று கொடுப்பாரானுங்க, ஆமாம்பாங்க. அதே போல் சேலத்துலலாம் திருவா கவுண்டரூர் பைபாஸ் ஜிவிஎன் மகாலில் போய் கேளுங்க, சதுரகிரி சித்தர் சொல்கிறாரே யூடியூப்பில், அது உண்மையாங்க? அவர் மண்டபத்தில் போய் கேளுங்க, ஆமாங்க. அவர் பல வருஷமாக மரக்கன்று இங்கே ஃப்ரீயாக மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு ஃப்ரீயாக அனுமதி அளவுகள் போடுறாரு. எங்களுக்குன்னு ஒரு ரசிகர் மக்கள் நாங்கள் உருவாக்கி வச்சுருக்குறோம். அதனால் அடுத்த வருஷம் 2023 மீண்டும் எங்களது ஆன்மீகமும் ஆரோக்கியமும் சொற்பொழிவு தொடரப்போகிறோம். இந்த கொரோனா காலம் 3 ஆண்டுகளாக நாங்கள் வீட்டிலேயே முடக்கி கிடந்தோம். மறுபடியும் நாங்கள் உங்கள் ஊர் முழுவதும் நாங்கள் உலாவ வருகிறோம், மக்களுக்கு தொண்டு செய்யவும் நன்மை செய்யவும். பாருங்கள், எங்களை பார்க்காம நிறையா பேர் உங்களை பார்க்காம எங்களால் இருக்க முடியல என்று நேரடியாக இங்கே வந்து வந்து எங்கள் ஆசிரமத்தில் பார்த்துக்கிட்டு போகிறவங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேரெலாம் இருக்கிறார்கள். பாருங்கள், அந்த மாதிரி எங்களால் முடிஞ்ச நன்மைகளை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். குழந்தை பெற்றவர்கள் இந்த மாதிரி கமாண்டில் தெரிவிங்க, இந்த மாதிரி ஐயா மருந்து வாங்கி தான் எங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு நோய் குணமாச்சுன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தாய்மார்கள் எத்தனையோ பெயர் குழந்தைக்கு பால் இல்லாமல் போகிறது, அதற்கு என்ன காரணம்? நம்ம குழந்தை மாசமாக இருக்கும்போது உடலுறவு கொள்ளக்கூடாது, தவறான விஷயம். எத்தனையோ பேர் சொல்லுவார்கள் என்ன மாதிரி மாசமாக இருக்கும்போது அப்படி உடலுறவு கொண்டா தான் குழந்தை ஃப்ரீயாக பிறக்கணும். டிஸ்கவரியில் பாருங்கள் எத்தனை மிருகங்கள், அதெல்லாம் உடலுறவு கொள்ளுதா? வீட்டில் நம்ம வளர்க்குற மாடு பண்ணுதான் குழந்தை பிறக்குது, அது எவ்வளோ பெரிய உருவத்தை வெளியில் வருது, அப்போ அதெல்லாம் செய்யுதா? அவங்கள நம்ம கடைப்பிடிங்க. நமக்குத்தான் எல்லாமே, நமக்கு ஏதாவது ஒரு வெட்டுப்பட்டால் மரத்து போகிறதுக்கு வலி ஊசி, அத்தனையுமே மரத்து போகிற ஊசி போட்டுடுறோம், நிப்பாட்டிடுறோம் வழி இல்லாமல். ஆனால் அதெல்லாம் அத்தனை சிரமத்தில் அதுக்கெல்லாம் யார் ஊசி போடுறா? மரத்து போகிற ஊசி, எனக்கு இந்த மாதிரி வழி தாங்க முடியல, ஊசி போடுங்க அப்படின்னு மாடு சொல்லுதா, ஆடு சொல்லுதா? யோசிங்க, இந்த தவறுகளை செய்யாதங்க. அந்த மாதிரி செஞ்சால் தேவையான அளவுக்கு குழந்தைக்கு தேவையான அளவுக்கு தாய்ப்பால் ஊராது. சத்து இருந்தால் தான் தாய்ப்பால் ஊறும், பார்த்துக்கோங்க. அது மாதிரி கடைகளில், பெரும்பெரும் கடைகள்லாம் வெள்ளரி விதை தோல் உரிச்சே வச்சுருப்பாங்க. அந்த தோல் உரித்த வெள்ளரி விதையை வாங்கி வந்து தாய்மார்கள், தாய்ப்பால் இல்லாதவர்கள் அதை நல்லா அரைச்சி, அதில் பால் ஊற்றி இல்லை தண்ணி கூட அரைச்சி இரு மாறுவழியும் நல்லா பூசி விட்டு அதுக்கு பிறகு ஒரு 2 மணி நேரம் கழிச்சிட்டு அப்படியே கழுவிட்டு நீங்கள் கொடுத்தா தேவையான அளவுக்கு குழந்தைக்கு பால் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு அறிவு அதிகமாக வளரும் இந்த வெள்ளரி விதையினால். அந்த வெள்ளரி விதையுடைய இதனால் ஏகப்பட்ட நன்மைகள் பயன்படும். வெள்ளரி விதையில் என்னெல்லாம் பயன்படுதுன்னு நீங்கள் நெட்டில் எடுத்து பாருங்கள். அப்போ இது எவ்வளோ தாய்ப்பால் ஊறுவதற்கு தாய்மார்களுக்கு எல்லோரும் பக்கத்தில் எல்லோரும் எங்களுடைய அம்மையை பற்றி சேனலை சொல்லுங்கள், பயனுள்ள தகவலாக இது இருக்கும். எங்களுடைய சூட்சுமையான திறவுகோள் பகுதி 2 பகுதி 1 புத்தகத்தை வாங்கி படியுங்கள். ஏகப்பட்ட தகவல் உங்களுக்காக, நாட்டு மக்களுக்காகவே இது படைக்கப்பட்ட புத்தகம். எங்களுக்காக அல்ல, உங்களுக்காக.
ஏழு கோடி மக்கள்களும் 4,448 வியாதியிலிருந்து விடுபட வேண்டும். வருஷத்துக்கு 12,000 கோடி வரைக்கும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி செலவு பண்ணுது, அதெல்லாம் தவிர்க்க வேண்டுமா? இந்த மாதிரி நம்மளா முடிஞ்ச அளவுக்கு இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவோம், நிச்சயமாக காலங்கள் நமக்கு பின்னாடி நம்மளுடைய பேர் சொல்லும். வள்ளலாருடைய பேர் சொல்லுது, மகாகவி பாரதியாருடைய பேர் சொல்லுது. இப்படி விவேகானந்தர் அவர் பிறந்தது கல்கத்தா, அவருடைய ஊர் கல்கத்தா, ஆனால் தமிழகம் முழுவதும் ஏன் புகழ் பெற்று சொல்லுகிறோம்? அவர் அந்த அளவுக்கு சிக்காகோ அமெரிக்காவில் போய் எந்த அளவுக்கு அவர் பேசி எப்படி பெயர் பெற்றார் என்று உலகம் முழுவதும் அறிந்தவர்கள் அனைவருமே. அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த மாதிரி நாங்கள் சொல்லுவதை கவனமாக கேட்டு நீங்கள் பயன்படுத்தினால் நிச்சயமாக உங்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு என்கிட்ட வாங்குகிற மருந்து ஃப்ரீ. வயிறு வலியில் துடிக்கிறங்களா, மார்பு வலியில் துடிக்கிறங்களா, வயிறு உப்புசம் இருக்கா, யூரின் போகிற பாதையில் பெண்களுக்கு காற்று போகுதா, எங்கையெல்லாம் போய் அந்த காற்று நிற்க மாட்டேங்க, எங்களிடம் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளைக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஃபோன் நம்பர் 3942 17 7 8 9. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நோயில்லாமல் வாழுங்கள். அடுத்த எபிசோடுக்கு போகலாம், வாருங்கள். வணக்கம்.